ஹரஹர சங்கர ஜெய் சங்கர கடும் சோதனைகளை எதிர்கொள்பவர்களுக்கு ஸ்ரீ மகாபிரிவா சொல்லும் அறிவுரைகள் கடவுள் ஏன் நம்ம இப்படி சோதிக்கிறார் சுகத்தை மட்டும் விரும்பி ஏற்கிற மனிதன் கஷ்டம் வரும்போது அதை பொறுத்து கொள்ள மாட்டேன் என்று சொன்னால் அவன் இறைவனையோ இயற்கையையோ புரிந்து கொள்ளவில்லை என்றுதான் அர்த்தம் கடவுள் நம்மை சோதிப்பதெல்லாம் இல்லை அது ஒரு தவறான நம்பிக்கை அவர் நமக்காக நம் கர்ம விதியை சரிவர நடத்தி வைக்கிறார் அவர் மேலும் நமக்கு நம் தலைவிதியை இறை வழிபாட்டின் மூலம் மாற்றி எழுத முழு சுதந்திரமும் கொடுத்திருக்கிறார் நாம் கடவுளின் சோதனை என்று சொல்வது நமக்கு நாமே ஏற்படுத்திக் கொண்டிருக்கும் விளைவுகளை அன்றி வேறல்ல மக்களிடம் ஆச்சரியப்பட வைக்கும் விஷயம் என்னன்னா கஷ்டங்களை அனுபவிக்கும் போது எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம்னு சொல்கிறவா அவர்கள் வளர்ச்சி அடையும் போது எனக்கு ஏன் இந்த வளர்ச்சின்னு கேட்குறதே இல்லை எனக்கு மட்டும் ஏன் இத்தனை கஷ்டம்னு சொன்னவா என்னைக்காவது எனக்கு மட்டும் ஏன் இந்த மாருத்தி கார் ஹீரோ ஹோண்டா பைக் சாம்சங் கேலக்ஸி மொபைல் லேப்டாப் ஐடி கம்பெனி வேலை வங்கில பணம் வீடு நகை வெளிநாட்டு பயணம்னு கேட்டதுண்டா வைரம் மறுக்கப்படாமல் பளபளப்பாகாது மின்னாது தங்கம் நெருப்பில் புடம் போடாமல் புனிதமாகாது நல்லவர்கள் சோதனைக்கு உள்ளாவார்கள் ஆனால் வேதனைப்பட மாட்டார்கள் வாழ்வின் அனுபவங்கள் அவர்களை சிறப்பிக்குமே தவிர கசப்பிக்காது ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டே வாழ்ந்து செத்தவர்கள் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது அதே போல் பிறந்த தேதியிலிருந்து கடைசி வரைக்கும் சந்தோஷத்தோடு வாழ்ந்து மடிந்தவர்களும் கிடையாது வாழ்க்கும் துன்பம் அனுபவிக்கிறவாளுக்கும் ஆண்டவன் ஒரு நாள் உதவாமல் போக மாட்டான் எப்பவுமே கஷ்டப்படட்டும்னு யாரையுமே ஆண்டவன் அப்படியே விட்டுட மாட்டான் நமக்கு விதிக்கப்பட்ட தடை எல்லாம் நமக்கு நல்ல பாடங்களை கற்றுக் கொடுக்கும் போராட்டங்கள்லேயும் சகிப்புத்தன்மையிலையும் மன வலிமை பெறும் சோதனைகள் மனோதிடத்தை அதிகரிக்க உதவும் நம்மளால் கடவுளை பார்க்க முடியாததால் சில சமயங்களில் கடவுள் நம்மளை கைவிட்டுட்டாரோன்னு கூட தோன்றுறது சோதனை வேலைகளில் நாம் காண முடியாதவாறு அவர் நம்ம கூடவே இருக்கார் அவர் நம்மளை பார்த்துட்டே இருக்கார் அதனால் எப்போவும் நல்ல சிந்தனையோட அவரோட நாமத்தை ஜபிச்சுண்டே இருக்கணும் அவரை வணங்கி அவர்கிட்ட ஷரணடைஞ்சா நாம் நம்மளோட சோதனைகளையும் கர்ம வினைகளையும் பயமே இல்லாமல் கடந்துடலாம் உங்கள் பிரச்சனை பெருசாக இருந்து அதை சமாளிக்கக்கூடிய கொள்ளளவு உங்ககிட்ட இல்லைன்னா சோர்ந்து போயிடாதேங்கோ உங்களோட எல்லா முயற்சிகளும் தீர்ந்து போகிற நேரத்தில் கடவுளோட கருணை ஆரம்பமாகும் கடந்த காலத்தை கலக்கமில்லாமல் உணர்ந்து கொள்ளுங்கள் நிகழ்காலத்தை ஊக்கத்தோடு அணுகுங்கள் வருங்காலத்தை தைரியமாக எதிர்கொள்ளுங்கள் கிடைக்காததையும் தவறவிட்டதையும் நினைத்து தளராதீர்கள் பயத்தை கலைந்து நம்பிக்கையை தக்க வையுங்கள் சந்தேகங்களை நம்பாதீர்கள் நம்பிக்கையை சந்தேகிக்காதீர்கள் உங்களுக்கு கிடைத்த வரங்களை எண்ணில் கொள்ளுங்கள் கடவுளை நம்புங்கள் அவர் நல்லவர்களை கைவிட மாட்டார் எல்லாம் அவன் செயல் ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம் ஹர ஹர சங்கர ஜெய் சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர